உள்ளூரே பரவலான கருத்து இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மூன்றாறு முறையா பிரதமர் மோடி வரணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதை வந்து முழுவதுமா தடுத்து நிறுத்தணும். அதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு இது போன்ற அமலாக்கத்துறை வச்சு பயன்படுத்துறாங்க. ஆனா எதிர்கட்சிகள், எதிர்கட்சிகள் தலைவரே, நல்ல கேள்விதான். உங்களுடைய அரசியல் பார்வை நல்ல பார்வைதான். ஆனால் நான் உண்மையான அரசியல் உங்களுக்கு சொல்கிறேங்க. எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய லாபம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியும் ஒன்றா இணைஞ்சாங்க. அவங்க தனித்தனியாக வாங்கக்கூடிய வாக்குகள் கூட ஒன்றாக இணைந்த பொழுது அவங்களுக்கு கிடைக்கல. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி வந்து ஒரு புலியும் கிரியும் ஒன்றா விடுவீங்க? எப்படி வந்து டிஎம்சி கட்சியும் காங்கிரஸும் இணைய முடியும்? எப்படி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைய முடியும்? எப்படி அகாலிதளும் காங்கிரஸும் இணைய முடியும்? இந்தியாவில் எதிர்கட்சியினுடைய ஒற்றுமை என்பது ஒரு காணல் நீரை போன்றது. எப்பொழுதுமே எதிர்கட்சி நண்பர்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். அதனால் எதிர்கட்சி இணைந்தால் அதை எங்களுக்கு நல்லது. அதை விட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் காலத்தில் 450 எம்பி சீட்டை தாண்டுவதற்கு அதை விட நல்ல ஒரு காரணம் எங்களுக்கு அமையாது. ஆனால் அவங்களால இணைய முடியாது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. மாநிலத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, மாவட்டத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் எதிர்கட்சிகள் இணைவது என்பது நடக்கவே முடியாத ஒரு செயல். மாநில தலைவர் பாஜக அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணி இல்லாம தனித்து 2024 போட்டியிடணும் விருப்பப்படுறீங்களா சார்? நேற்று ஒரு 15-20 நிமிஷம் ரொம்ப டீட்டெயிலாக அதை பத்தி நாங்கள் பேசியிருக்கோங்கண்ணா, ரொம்ப டீட்டெயிலாக சென்னையில் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40-40, 39 புதுச்சேரி 1, 40-40 நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இதில் வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா, அப்படியே ஓட்டு அப்படியே பிரிஞ்சு போயிருமான்னு பார்க்குறாரு. ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும், இன்றைக்கி மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட இன்றைக்கி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. முதலமைச்சருடைய நப்பாசு என்னென்னா, இந்த கூட்டணி அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று அப்படியே வாக்கு அப்படியே சிதறிடுமான்னு பார்க்குறாங்க. நம்மை பொறுத்தவரை திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள், நம் கட்சியினுடைய வாக்குகள், இது எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்முடைய கூட்டணி 40-40 வெற்றி பெறும். அதனை பேசியிருக்கிறேன், நேற்றே பதில் சொல்லியிருக்கேன்ண்ணா. தலைவர் நேற்று சென்னை, எத்தனை தலைவா சொல்றது, சென்னையில் தான் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு வந்தேன், தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். பாருங்க அண்ணே, அதாவது தவறு செய்வதர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் எப்படி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிங்க அண்ணா? இன்னைக்கு யாராச்சும் ஒரு சட்ட வல்லுநர், ஒரு காமன் மேன் செந்தில் பாலாஜியின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தவறுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நினைச்சீங்கன்னா கையால் எழுதப்பட்ட நோட்டீஸ் ஒட்டலாம், பிரிண்ட் பண்ண நோட்டீஸ் ஒட்டலாம். ஏன்னா நானும் சிஆர்பிசி தெரிஞ்சவங்கன்னா, நானும் காவல்துறையில் 9 ஆண்டுகள் இருந்திருக்கேன். கையால் எழுதப்பட்ட நோட்டீஸ் இந்தியாவில் எத்தனையோ இடத்துல ஒட்டுறோம். காவல்துறையில் பல இடத்துல ஓட்டுறாங்க. எமர்ஜென்சி 1 நிமிஷம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் யாரோ எவேடு பண்ணுறாங்க, தப்பிக்க முயற்சிக்கிறாங்க. ஸோ கையால் நோட்டீஸ் ஒட்டுறாங்கிறதுல ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இந்தியாவில் தினமும் மாநிலத்தில் காவல்துறை கையால் எழுதப்பட்ட நோட்டீஸ் பல இடத்துல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை டைப் பண்ண வேண்டிய அவசியம். 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எங்கேனா இருந்துச்சு, எங்கே டைப் பண்ணாங்க? உங்கள் கேள்வி நான் திரும்ப கேட்குறேன். 67 வருஷம் சொல்கிறீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எங்கே இருந்துச்சு? கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல கிராமத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் டைப் அடித்து ஒட்டுவாங்க. அதனால இது வந்து ஒரு நடைமுறை பிரச்சனை. இதை பற்றி தெரியாதவங்க பேசுகிறாங்க. முதலமைச்சர் அவர், அதான் திராவிட மாடல், அவர்களுடைய அமைச்சரை அவர்களே அரசு மருத்துவமனையில் வைக்க மாட்டாங்க. அதான் திராவிட மாடல். அதாவது 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுக எனக்கு தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மாநிலத்தில் அவர்களுடைய சொந்த மந்திரியே அரசு மருத்துவமனையில் வைக்க மாட்டோம், நாங்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் கொண்டு போவோன்னா, திமுகவினுடைய திராவிட மாடல் தோற்றுவிட்டது என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் என்னங்கன்னா வேணும். அதான் சொல்கிறோம், நாங்கள் சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 200 கோடி ரூபா சென்னை மெட்ரோ கேஸ் கொடுத்துருக்கோம். அது சிஎம்க்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஃபைலை பார்த்துருப்பார், ஆஃபீஸர்ஸை கேட்டிருப்பார். அந்த ஒரே காரணத்திற்கு மட்டும்தான் ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. சிஎம்க்கு தெளிவாக தெரியும், சென்னை மெட்ரோ கேஸ் சிபிஐ கையில் எடுத்தால் சிஎம் சிறைக்கு செல்வது உறுதி என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். அதை மறைப்பதற்காகத்தான் ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட் மூலமாக போட்டிருக்கேன். சென்னை மெட்ரோ கேஸ் ஒன்றுங்கன்னா சிபிஐக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், 2009, 2010, 2011 காலகட்டத்தில். நன்றிங்கண்ணா.